ஒழுங்கு மரியாதையா உடனே ஸ்ட்ரைக்கு நிப்பாட்டு. இது என்னோட பிரச்சனை இல்ல சார், ஒட்டுமொத்த மாணவர்களோட பிரச்சனை. அவனுங்களுக்கு என்னடா பிரச்சனை? சோறுதான் சார், பிடிச்ச எதுன்னு படிச்சாதான், படிச்சதெல்லாம் மண்டையில் ஏறும் பாரதியாரே சொல்லியிருக்கார் சார். இல்ல சார், அவனா சொல்றான். இப்ப என்ன பண்ணணும்ன்ற? ஹாட் நியூஸ் அந்த மெனு லிஸ்ட கொடு. ஒன்றரை லட்சத்தையும் தின்னே தித்தலாம் முடிவுட்டாங்க. படிச்சா 10,000 தான் சம்பளம், என் கூட வந்து பட்ஜெட் சொல்லு, 18,000 தரன் டிக்கெட் நாயர், படிச்சு படிச்சு சொல்லியும் நாளைக்கு மக்களுக்கு சேவை செய்ய ஆள் இல்லாம போயிருன்ற ஆதங்கத்துல வந்து படிச்சுக்கிட்டு இருக்க தியாகிகள் சார். மூச்சுடாம பேச உன்னை கையை தூக்கிடுங்க இருக்கா. ஆனா அப்பேற்பட்ட தியாகிகளை எல்லா காலேஜும் ஏமாத்துறீங்க. சிட்டிக்கு மிக அருகாமல் சொல்லி காலேஜை கட்டிட்டு வந்து பார்த்தா நடுக்காட்டுல இருக்கு, அவசரத்துக்கு தியேட்டர் போக முடியல, பார்க் போக முடியல. அவ்வளவு ஏன் சார், பசங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னாலும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு சார். சார், இந்த ஆட்ல வர பொண்ணு இங்க படிக்கிறது நம்பி தானே சார் சேர்ந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா இந்த பொண்ணு இந்த காலேஜே இல்ல, இது ஏதோ மாடலாமே. ஆட போட்டு இந்த மாதிரி எண்ணற்ற ஏமாற்றங்கள் சார். அதனால இனிமே டெய்லி 1 hour தான் சார் கிளாஸ். காலேஜ்ல இருக்கிற பொண்ணுங்களை வச்சு ஆடி எடுக்க, அவங்க எங்களை லவ் பண்ண விடணும். நான் கொடுத்த மெண்டிஸ் சாப்பிடுறது எங்களுக்கு நீங்க போகணும். முக்கியமா இனிமே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டுட்டு தான் எக்ஸாமினேஷனே வைக்கணும். எழுதி வச்சுக்கடா, நீ எல்லாம் இன்ஜினியரே ஆக மாட்டேன். நானு அப்ப நான் டாக்டர் ஆயிடுவேனா சார்?